उपवीतिनमुद्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसात्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. அஸ்மத்குரு பரம்பராயி நமஹ. இந்த புருஷார்த்தாதிகரணத்துல நியமாத் அப்படிங்கிற சூத்திரத்தினால நியமாம்சகால் ஆக்ஷேபிச்சார்கள். எப்பொழுதுமே 100 வருஷம் கர்மாவை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னுட்டு வாழ விரும்ப வேண்டும் அப்படின்னு வாக்கியமே இருக்கு. அங்க ஏவகாரம் இருக்கு. குருவண்ணே வேக ஏவ அப்படின்னு இருக்கு. ஏவன்னா உறுதிப்பட சொல்றது, நியமத்தை சொல்றது. அதனால இது எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும்னு சொன்னதுக்கு இந்த இடத்துல பிரம்மவித்து அப்ரமித்து எதுவுமே சொல்லப்படல. அப்படியே பிரம்மவித்துன்னு வச்சுட்டா கூட பிரம்மவித்து தன்னுடைய ஜீவனம் முழுக்க தியானம் பண்ணணும், உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அங்கமா வரணும்னா கர்மாவை அனுஷ்டிக்கணும். மனசுல இருக்கக்கூடிய கலுஷிதங்களை போக்கடிக்கிறதுக்கோசரம் கர்மாவை அனுஷ்டிக்கணும். அப்பதான் உபாசனம் பண்ண முடியும். அதனால நாவிசேஷா அப்படிங்கிற சூத்திரத்தினால இது சொல்லப்பட்டதுன்னு சாதிச்சு. அதுக்கப்புறம் உண்மையான சமாதானம் சொல்லணும் முடியும். அதை சாதிக்கிற சுதையே அனுமதி ரூபா அப்படிங்கிற சுதையே அனுமதி ரூபா ஸ்துதி பிரம்ம வித்திய புகழ்ந்து பேசுறது. என்ன புகழ்ந்து பேசுறது தெரியுமா? நீ உபாசனத்தை பண்ணினாக்க அந்த உபாசனத்தினால உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். நீ உபாசனம் பண்ணும் காலத்தில் கர்மாவை அனுஷ்டித்தால் கூட அது உனக்கு ஒட்டவே ஒட்டாது. பொதுவா கர்மாவை பண்ணா அது ஒட்டின்றோம். அது ஒட்டின்றதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு கீழே தள்ளிடும், பாபம் நமக்கு வரும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் நீ கர்மாவை பண்ணினா கூட உபாசனம் பண்ற மாகத்தினால அது உனக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஈசாவாசிய உபனிஷத்தின் பேரு. இந்த உபனிஷத்துல ஆரம்பம் என்ன தெரியுமா? முதல் மந்திரம் ஈசாவாசியமிதம் சர்வம். இந்த ஈஸ்வரன் இருக்கானே, அவனால வியாபிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஈஸ்வரனாலே வியாபிக்கப்பட்டது எல்லாமே. சர்வம் எம்பெருமானால வியாபிக்கப்பட்டிருக்கு. அந்தர்வம் யாப்ப நாராயணத்துக்காக சொல்றோம், வியாபிச்சு இருக்கு. உடல் மிசைகிறன கரந்தெங்கும் பரந்துலன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வியாபிச்சு இருக்குது அப்படின்னுட்டு பரமாத்ம விஷயமா ஆரம்பிச்சுட்டு இந்த உபனிஷத்தானது பரமாத்ம விஷயமா ஆரம்பிச்சுட்டு அதுவும் பிரம்ம வித்தியை பத்தி. அந்த பிரம்ம வித்தியை ஸ்தோத்திரம் பண்றது. நீ பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுனால எப்பொழுதும் கர்மாவை அனுஷ்டிச்சுன்றது. நீ அனுஷ்டிச்சுருந்தா கூட அந்த வித்தியினுடைய மகாத்யத்தினால எந்த கர்மாவை நீ அனுஷ்டித்தாலும் சரி, அது உனக்கு ஒட்டவே ஒட்டாது. இந்த புருஷனுக்கு யார் பண்றானோ அவனுக்கு எந்த கர்மாவும் ஒட்டாது. இது எப்படின்னாக்கா, ஒரு யோகி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த யோகி அவன் ஞான யோகியா இருக்கான், ஆத்திலேயே இருக்கான். தன்னுடைய குடும்பம், தன் குழந்தைகள் எல்லாரையும் பார்த்துக்கிறான். ஆனால் அவன் ஒட்டுதல் இல்லாம பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன கஷ்டம்? இவாளுக்கு நான் பாதம் போட வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என் குழந்தைகளை வளர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அது ஒண்டிதான் அங்க இருக்கணும். என் கிரகணியே எனக்கு உலகம், என் குழந்தையே எனக்கு உலகம் அப்படின்னு ஒட்டுதல் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் வந்துருவேன். அது வேண்டாம். நம்ம சுரூபம், இந்த சம்சாரத்துல நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், நான் குழந்தைகளை பெற்று இருக்கேன், எனக்கு பேரன் தெரியும் இருக்கா, அவளுக்கு பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை பிரீதியா பண்ணினா போறோம். அதை விட்டுட்டு பந்தத்துல மாட்டிக்க கூடாது. மாட்டினோம்னாதான் நமக்கு ஒத்துதல் வருது. அதே ஒரு யோகியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எல்லாமே நமக்கு பகவத் சங்கல்பத்தினால் நடக்கிறது. கீதையில இதெல்லாம் சாதிக்கிற நல்ல யோகியா இருக்கிறவன் பெரிய துக்கம் வந்தா கூட சரி, அதை ஒன்னும் சாதாரணமா எடுத்துட்டு போயிடுவான். பெரிய துக்கம், அந்த பெரிய துக்கம்ன்றது அங்க புத்திர சோகாதின்னு பிரயோகம் பண்றார் பாஷ்யக்காரர். பெரிய துக்கம் அப்படின்னா புத்திர சோகம் முதலானது இருக்குது. ஒருத்தனுக்கு புத்திர சோகம் நிரந்தரம்னு வா, அது எப்பேற்பட்ட அடி அது. ஆனா அத கூட இது பகவத் சங்கல்பம், ஏதோ கர்மா அவனுக்கு முடிஞ்சு போச்சு, அதனால அவன் கிளம்பிட்டான் என் பிள்ளை, ஏதோ நான் பண்ண பாபம், அந்த பாபத்தினால நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், இது பகவானுடைய சிக்ஷை, இதை போய் நாம என்ன பெருசா நினைச்சுக்கணும், அந்த மாதிரி விட்டுடணும், அத மாதிரி இருக்கணும். ஆகையினால ஒட்டுதலே வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அங்க வாக்கியம் ஏவம் நானியதேதோ அஸ்தி நகர்மணிப்பியதே நரே. ஏவன் தொயி, நீ பற்றில்லாதவன், அதனால உன்னிடத்தில் ந கர்ம லிப்பியதே, ந லிப்பியதே கர்மாவானது ஒட்டவே ஒட்டாது. ஒட்டாது ஏன் அப்படின்னா நமக்கு பற்று இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒட்டவே ஒட்டாது, எதுவுமே ஒட்டாது. நமக்கு பற்றோட இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு எல்லா கஷ்டமும் வரும். எல்லாம் ஒண்ணு 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 ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல பற்றுதல் இருந்தா கூட சரி, எல்லாமே நமக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால ஒரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவனுக்கு இந்த பற்றுதலே இருக்காது. ஏன் பற்றுதல் இருக்காதுன்னா, பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவன் என்ன பண்ணுவான், புலனடக்கம் முக்கியம், இந்திரிய நிகிரகம். இந்த இந்திரிய நிகிரகத்தை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எதிரியும் இச்சை இருக்காது. எதிரியுமே அவனுக்கு இச்சை இருக்காதுன்னாக்க அவன் ஏன் கவலை பண்ணணும், அவன் நிம்மதியா இருக்கலாம். ஆகையினால இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், பற்றுதல் இல்லாம இருக்கணும். பற்றுதல் இல்லாம இருந்துட்டாக்க அவனுக்கு எதுவுமே ஒட்டாது. அதனால பிரம்ம வித்தியை நீ அனுஷ்டிக்கிறியா, நீ அனுஷ்டிச்சியானாக்க உனக்கு எந்த கர்மாவை பண்ணாலும் ஒட்டாது. அது ஸ்தோத்திரம் பண்றது, துதி பண்றது, புகழது இந்த பிரம்ம வித்தியை. அதுக்கோசரம் இந்த சூத்திரம் வருது, சுதையே அனுமதிர்வா வா சப்தா அவதாரணி. அனுமதிர்வா அப்படின்றது வா அப்படிங்கிறதுனால அவதாரணம் ஏவகாரம், உறுதிப்பட சொல்றது, கர்மாவை அனுமதிக்கிறது. எப்ப எதுக்கோசரம், நீ வித்தியை அனுஷ்டிக்கிறவன், வித்தியை அனுஷ்டிக்கிறவன் கிட்ட போய் அவனுக்கு எந்த பற்றத்திலும் இல்லாததுனால நீ எந்த கர்மாவை பண்ண என்ன, எதுவுமே இதுவே பண்ண முடியாது. எங்க யூனிவர்சிட்டியில மலைக்கு ஒருத்தன் போயிட்டு வந்தான், ஒரு குடும்பத்தோட போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணா, திருவான்ல ரெண்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டான். அது கிடைக்கவே கிடைக்காது, வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கின்னு வந்துட்டு அதை எங்க வைக்கிறதுன்னு தெரியல, ஆத்துக்கட்டுன்னு போனோம். ஆனா அதுக்கு போற வரைக்கும் இங்க வச்சிருந்தாக்கா யாராவது கேட்டு வாங்கிட்டோன்னா என்ன பண்றது, யாருக்காவது தெரிஞ்சுக்கிட்டோன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் அவனுடைய டிராயர்ல வச்சுட்டு போயிட்டான். அவனுடைய டேபிள் டிராயர் போயிடுற. ஏன் அப்படின்னாக்கா அவன் ஓவர் சுகர் பேஷண்ட், ஓவரா அவனுக்கு சுகர். அவன் ஒரு பருப்பு கூட போட்டுக்க மாட்டான், வீட்டுன்றதே வாங்கி போட்டுக்க மாட்டான். அதனால அவனுடைய டிராயர்ல வச்சுட்டு போயிட்டா. கார்த்தாலேயும் சாயங்காலம் பண்ணி தான் பத்திரமா இருந்தது. சாயங்காலம் எடுத்துட்டு அதுக்கு போய் சேர்ந்துட்டான். இவ பாருங்க, அந்த பற்றுதல் அவனுக்கு, அந்த லட்டு இருக்கிறதே அவனுக்கு பெரிய விஷயமா இல்லை. அவனுக்கு இருந்துட்டு போட்டுமே, எனக்கு என்ன வந்தது, எனக்கு வேண்டாம் அது. ஏன்னா நான் உடம்புக்கு எனக்கு கெடுதல் நான் எடுத்துக்க மாட்டேன், உத்தேசம் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவன் தொடல. இதுதான் நீங்க ஒரு படிப்படியா வாங்கும் இந்த லைஃப். அது வெறும் சுகர்லாம் அவனுக்கு பற்று இல்லை, அதே இது ஒரு ஜீவனமே. இந்த ஜீவனத்திலேயே உபாயத்தை அனுட்டிக்கிற துணையத்தை இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் எதுக்கு? கொண்ட வெண்டியில் மக்களற்ற சுற்றத்தவர் பலரும் கொண்டதோடு பட்டதெல்லாம் காதல் மற்றும் யாரும் இல்லை. நம்மாழ்வார் 9ஆம் பத்தில் ஆரம்பிக்கிறார். கொண்ட வெண்டியிலும் மக்களுற்ற சுற்றத்தவர் பெயரும். நம்ம கல்யாணம் பண்ணின்ற ஸ்திரீகளோ அல்லது புருஷாலோ அல்லது பெத்தண்ட குழந்தைகளோ அல்லது பந்துக்களோ அல்லது நட்பு சூழலோ யாருமே காதலாவது கேட்கறாது, பாசம் பேசம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் சுயநலத்தோடதான் இருக்கும். பதஞ்சலி சொல்ற மகாபாஷ்யத்துல ஒருத்த என்ன பண்றான்னா ஆச்சாரிய சுசூஷ பண்றானோ. ஆச்சாரிய சுசூஷ பண்றவங்க கூட மோட்சார்த்தம் தான் பண்றானோ. ஆச்சாரிய சுசூஷ பண்ணினாக்கா நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படிங்கிற விசுவாசத்தினால அவன் என்ன பண்றான்னாக்கா ஆச்சாரிய சுசூஷத்துல இறங்குறான். அதனால எல்லாருமே சுவார்த்த பிரவருத்திலேயே இருக்கா. இத ஒரு முறை அப்படின்னு சொன்னப்ப நவல்பாக்கம் வரதாச்சார சுவாமி சாதிச்ச அது உண்மை. ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடாது. ஒரு தாயார் இருக்காள் மாதா, அவ மாத்திரம் சுவார்த்த நிரபேட்சையா எல்லாத்தையும் பிரவர்த்திப்பா. இதுதான் தயையினுடைய லட்சணம் சொல்லச்ச சுவாமி சாதிச்சார் நவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி. ஒரு தாயார் எப்படி சுயநலம் கருதாமல் தன் குழந்தை கஷ்டப்படக்கூடாது, அல்லது குழந்தை கஷ்டப்பட்டுருச்சுன்னா அந்த குழந்தையினுடைய கஷ்டத்தை போக்கடிக்கணும்ன்ற பிரவர்த்திப்பாலோ அந்த மாதிரி ஒருத்தனுக்கு தயைன்றது இருக்கும் அப்படின்னு சாதிச்சார். அதனால அந்த மாத்திரு வாத்சல்யம் வருகிறதே அங்க ஒன்று சுவார்த்தமே இருக்காது, சுயநலமே இருக்காது. குபத்ரோ ஜாயேத வச்சிதபி குமாதான பவதிங்கிற சங்கராச்சாரியர் அவர் தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்ணிருக்காரு. அந்த ஸ்தோத்திரத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. குபுத்ரோ ஜாயேத்த, உலகத்துல கெட்ட பிள்ளைகள் இருக்கா, கெட்ட பொம்பளைகள் இருக்கா, ஆனால் கெட்ட அம்மா கிடையாது. என்ன அழகான வார்த்தை பாருங்க. வச்சிதபி குமாதான பவதி, கெட்ட ஸ்ரீ மாதா இல்லை, கெட்ட ஸ்ரீ இல்லைன்னு சொல்லவே இல்லை, கெட்ட மாதா. எப்பேற்பட்ட பொம்பளையா இருந்தாலும் தன் குழந்தைக்கு விரோதம் பண்றவா இருக்கவே மாட்டார். அதனால அது சாமான்யம் இல்லை அப்படின்னுட்டு தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்துல சங்கராச்சாரியர் சொல்றார். மன்னே மாதா ஜலைவசுதே வத்சலா மாதேத்வம் அப்படிங்கிற தேசிகனும். அதனால் அது ஆகையினால இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னாக்கா வித்யை, இந்த வித்யானது இதுல நம்ம பண்ணினோம்னாக்கா எந்த வித்தியை அனுஷ்டிச்சாலும் சரி, எந்த கர்மாவை நாம பண்ணினாலும் நமக்கு ஒட்டாது, பற்றுதலே இருக்காது. அதுக்கோசரம் தான் அந்த உதாரணம் சொன்னதே. பற்றுதல் இல்லாம எல்லாரும் அதுக்குதான் விரும்புறா, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றா. ஒரு பதிவிரதா ஸ்திரீ தன்னுடைய பர்த்தாவை போஷிக்கிறார், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய சௌமங்கல்யம், சௌபாகியதையா இருக்கணும்னு ஆசைப்படுறா, அதுக்கோசரம் அவருக்காது. அந்த மாதிரி பார்த்து பார்த்து புருஷனை இது பண்ணிக்கிறார். புருஷன் தன்னுடைய உண்டாட்டிய அப்படி தாங்கிறான், அதுக்கு காரணம் என்ன? இதான் எல்லாம் பற்று இல்லாம யாரும் பிரவர்த்திக்கிறதே கிடையாது. ஆதரனால கொண்ட பண்டில் மக்கள் பெற்றார் சுற்றத்தவர் பிறரும் கொண்டதோடு பட்டதெல்லாம் காதல் மற்றும் யாதும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கோசரம் உதாரணம் சொன்னது. ஆகையினால இந்த பற்றோட பண்ணினாக்கா எல்லாமே தோஷகிரஸ்தமா இருக்கும், தோஷத்தோட சேர்ந்ததுதான். அதே பற்று இல்லாம நீங்க எந்த கர்மாவனாலும் பண்ணுங்க, நமக்கு எதுவும் வராது. அதுக்கு இது சொல்றது அது ஈஷாவாஸ்யமிதம் சர்வம். இது வித்யா பிரகரணம். இது அதனால வித்யா ஸ்துதையை, வித்யை ஸ்தோத்திரம் பண்ணணும், புகழணும். வித்யை எவ்வளவு வசந்தது. அதுக்கோசரம் கர்ம அனுமதிரேவ. நீங்க வித்தியை அனுஷ்டிக்கிறவனா இருக்கிற பட்சத்துல எந்த கர்மாவனாலும் பண்ணுங்கோ, அந்த கர்மாவை நம்ம கிட்ட ஒட்டவே விடாது இது அப்படின்னு சொல்றதான் அது. ஏன்னா வித்யா மகாத்மியாத்து, வித்யனுடைய மகாத்மியத்தினால சர்வதா கர்மாணி குர்வன்னபி, எப்பொழுதும் நீங்கள் ஜிஜீவிஷ சதம் சமாக 100 வருஷம் கர்மாவை பண்ணிட்டே இருக்கணும்னு வாழ ஆசைப்படுங்கோ. அப்படி பண்ணினாலும் சரி, சர்வதா குர்வன் குர்வன் அப்படி தைஹி நலிப்பியதே, அந்த கர்மாவனால இவனுக்கு ஒட்டுதலே வராது, கர்மாவன ஒட்டுதலே இவனுக்கு வராது. இதிஹி ஸ்ருதா பவதி வித்யா, இந்த மாதிரி புகழப்படுகிறது வித்யா. அப்படிப்பட்ட பிரம்ம வித்யா நம்ம ஏதாவது எனக்கு தெரியல, எனக்கு வரல, இந்த காரியம் எனக்கு பண்ண முடியலன்னு என்ன பெரிய பிரம்ம வித்யா அப்படின்னு கேட்போம். ஏன்னா பிரம்ம வித்யான்றது சாமானியம் இல்லை. அதை கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம்னாக்கா, அதை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா வேற எந்த கஷ்டமும் நமக்கு வரவே வராது. பெரிய யோகிகள்லாம் அப்படிதான் இருந்தா. அதனால பகுதி வித்யா. ஏன்னா வாக்கிய சேஷேச்ச, இந்த வாக்கியம் இப்ப நீங்க சொன்னீங்க குர்வன்னேவேஹ கர்மாணி ஜஜீவிஷே சதம் சமாகன்னுட்டு, அதுக்கு அடுத்த வாக்கியத்துல இப்படி இருக்கு, நக்கர்ம லிப்பியதே நரே இது ஸ்ரூயதே, கர்ம நரே லிப்பியதே. இந்த மனிதனிடத்தில் கர்மாவானது ஒட்டுவதில்லை அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால் வித்யை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான் இது சொல்றது. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சொல்றதுனால இது நீங்க சொல்ற மாதிரி கர்மாதான் பிரதானம், எப்பொழுதும் கர்மாவை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்ல வரல. பிரம்ம வித்யானது எப்பொழுதும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். அப்படி அனுஷ்டிக்கிற சமயத்துல நமக்கு கர்மாவை அனுஷ்டிச்சா கூட கர்மா ஒட்டாது. அத சொல்றதுலதான் இங்க நோக்கு, அதுதான் உத்தேசம் அப்படின்றது இந்த சூத்திரத்தினால சாதிச்சார். அடுத்தது காமகாரேன ஜெயிக்கே அப்படின்னு சூத்திரம். பிரம்ம வித்யா அனுஷ்டாலாம் இருக்காளோ அவள்லாம் என்ன பண்றாலும் சன்னியாசாசிரமா வாங்கிக்கிறாள், சன்னியாசாசிரமா வாங்கிக்கிறாள். நம்ம மைத்ரேய வித்தியில பார்த்துருக்கோம். மைத்ரேய வித்தியில, அதாவது முதல் அத்தியாயம் 4வது பாதம் 6வது அதிகரணம் வாக்கியான்மய அதிகரணம், அந்த அதிகரணத்துல மைத்ரேய வித்யா வருது. யாக்ஞவல்கியருக்கு 2 தேவிகள், ஒருத்தி காத்தியாயினி, இன்னொருத்தி மைத்ரேயி. இந்த காத்தியாயினி குழந்தை குட்டியோட இருக்காவோ. இவர் என்ன பண்ற, யாக்ஞவல்கியர் 2 பேரையும் கூப்பிட்டு அம்மா நான் சன்னியாசம் வாங்கிக்கலான் இருக்கேன், அதனால என் சொத்தை உங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துடுறேன், நீங்க எடுத்து க்ஷாமமா இருக்கும். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஒருத்தன் சன்னியாசம் வாங்கிக்கிறோம்னாக்க தன்னை கல்யாணம் பண்றாளோ நம்பிண்டு அந்த ஆண்டையாலையோ குழந்தைகளையோ அவளுக்கு வேண்டியதை பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அப்படியே அவன் விட்டு போயிட்டான்னா நம்பிட்டு அவளுக்கு என்ன ஆகும், ஆகையினால பண்ணிட்டு போகணும். அவர் சொல்ற அத மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு போகணும். அப்ப எப்படி தோணணும்னா, எனக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம், இந்த சம்பந்தமே எதுவுமே வேண்டாம், இந்த குழந்தைகளால நான் என்ன பண்ண போறேன், இந்த பணத்தினால நான் என்ன பண்ண போறேன், அதனால இது லோகம் இல்லையே, எனக்கு எனக்கு இது லோகம் இல்லை. இந்த லோகம்ன்றது எது, பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவே லோகமா தெரியுது நமக்கு. நம்மளால அடைய வேண்டியது எதுன்னா எம்பெருமான் தான். அவன் நமக்கு தெரிகிற சமயத்துல இந்த புத்திரனாலேயோ பொண்ணாலேயோ உபலட்சணம் பந்துக்கள் இவாளால எங்களுக்கு என்ன உபயோகம், இதை வச்சு என்ன பந்தம் ஏறிண்டே போறது. சௌபரி வர்த்தாந்தெல்லாம் சொல்லியிருப்போம் நாம. ஒரு மீன் மத்யராஜன் மீன், அவருக்கு ரொம்ப கஷ்டம். இந்த வெளி உலகத்துல உட்காந்து தபஸ் பண்ணாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனுஷியா எல்லாம் உபதிரவப்படுத்துறாரு அப்படின்னு கங்கை நதியில தன்னுடைய தபோபலத்தினால கங்கை நதி அடியில போயிட்டார். அங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு நாள் பாக்குறேன், ஒரு மத்யம் மீன் ராஜா, இந்த மீனவர் ராஜா அது போறது. அந்த மீன் ராஜாவை சுத்தூர ராணிகள் போறா, அவளை சுத்திண்டு அந்த மீனுடைய குழந்தைகள் போறது. இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஆசை நம்மளும் அது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? இது என்ன ஜென்மா, இதை எவ்வளவு ஆனந்தமா அவன் போறான், நாமளும் அப்படி இருக்கலாமே அப்படின்னு உடனே வந்து எழுந்துட்டார். தப்பஸ்ல இருந்து எழுந்துட்டார். இந்த பந்தோன்றது எப்படி இருக்கு பாருங்க. உடனே எழுந்துட்டார். எழுந்துட்டு வெளில வர வந்துட்டு கிழவர், அப்படி ஒரு தபஸ்வி, தொண்டு கிழவர், தொண்டு கிழவர். அதோட போய் குஷனாபர்ன்ற ராஜாட்ட போற. அவருக்கு 50 ராஜகுமாரிகள். இவர் போய் கேட்கிறார், ஒரு பொண்ணு எனக்கு கூட அப்படின்னு. இவர் பயந்துட்டார். ராஜா, இப்படி தொண்டு கிழவன், நம்ம குழந்தைகளோ எப்படி இருக்கு, ரொம்ப அப்சரஸ் மாதிரி இருக்குது, கோமளமான ஸ்திரீகள், அதை போய் இந்த கிழவருக்கு எப்படி கொடுக்குறதுன்னுட்டு உடனே அவர் சொல்றார், என் இஷ்டமானா என் குழந்தைகளை கேட்கணும்னுட்டு. அப்புறம் வந்து சரி நான் போய் கேட்கிறேன்ற இவரை போற. ராஜா கிட்ட போச்சு, தொண்டு கிழவரா இருக்க குழந்தைகள் அந்த ராஜகுமாரிகிட்ட போச்சு. அப்படி ராஜகுமாரன் மாதிரி போய் நிக்கிறார். அற்புதமா பார்த்தோம்னா ஒவ்வொரு பொண்ணுகளும் போட்டி போட்டுன்னு அப்பாட்ட சண்டை போறதுங்க. எனக்கு தான் கல்யாணம் பண்ணி இருக்கணும், எனக்கு தான் கல்யாணம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு. கட்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் கஷ்டப்பட்டுன்னு பண்ணி கொடுத்துடுறாரு. 50 பொண்களுக்கும் இவர் 50 மாளிகைகளை ஏற்பாடு பண்றார். 50 உடம்பு எடுத்துக்கிறார். 50 பொண்களோட சந்தோஷமா கொடுத்து நடத்துறார் ராஜா, இந்த ரிஷி. இப்படி இதெல்லாம் பண்ணின உடனே அதுக்கப்புறம் 4 குழந்தைகள் பிறக்கிறது. 54 குழந்தைகள், அதாவது 200 குழந்தைகள். ஆனந்தமா இருக்கிறது. சக்குன்னு பொறித்திட்டு போகுது. ஐயோ, நாம பாட்டுக்கு நிம்மதியா தபஸ் பண்ணிட்டு இருந்தோமே, இந்த ஒரு மீன் அதனுடைய ராஜா, அதனுடைய ராணிகள், அதனுடைய குழந்தைகளை பார்த்து நமக்கு ஆசை வந்துடுத்தே, நம்ம ஜென்மாவே வியர்த்தமா போயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ராணி தன்னுடைய தேவர்களுக்கெல்லாம் வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிட்டு திருப்பி தபசுக்கு போயிடுற. இது வந்து விஷ்ணு புராணத்துல அவ்வளவு வசதியா சொல்றதுக்கு. சௌகரிய உபாக்கியானம், ஆச்சரியமான உபாக்கியானம். இதை கேட்டாக்கா எப்பேற்பட்ட சங்கடத்தினையும் வெளில வந்துடலாம். நல்ல படசுருதி எல்லாம் இருக்காது இதுல. பாரு, இது விசேஷம். இது ஒண்ணுதான். பந்தம்ன்றது எவ்வளவு மோசமானது. பற்று இருக்கே, அந்த பற்றுல மாட்டின்றோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ரிஷிகள்லாம் கேட்கிறாளாம், என்னத்துக்கு நமக்கு கிரகஸ்த தர்மம், குழந்தை எதுக்கு, பரமாத்மாவையே நம்ம பார்த்துட்டோம்னாக்கா இவெல்லாம் எதுக்கு அப்படின்னு கிரகஸ்த தர்மத்தை விடுறாளாம். கிரகஸ்த தர்மத்தை விடுறது என்ன அர்த்தம்? கர்மாவை விடுறதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, கிரகணி இருந்தாதான், தேவிகள் பக்கத்துல இருந்தாதான் யாகாதிகளை அனுஷ்டிக்க முடியும். அக்னி வேணும். அன்னைக்கே சொன்னோம், ஆயுதாக்னியா வரணும்னா அவன் கிரகணியோட அக்னிய ஆதானம் பண்ணிட்டு அக்னியை சம்பாரிச்சுட்டு யாகாதிகளை பண்ணணும். அதனால கிரகணி இருந்தாதான் பண்ண முடியும். இவன் கிரகஸ்த தர்மத்தையே விட்டுணும்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? கர்மாவே பண்ண வேண்டாம். இவன் இவனுடைய ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சா போறோம். இப்ப சன்னியாசியா போயிட்டா சன்னியாசி தர்மத்தை தான் இவன் அனுஷ்டிக்கணும். அதனால அதுதானே கிரம. இங்க இப்போ வித்யை தான் பிரதானமா எடுத்தீங்க. வித்யாதான் பிரதானமா ஆச்சே தவிர்த்து கர்மா பிரதானம் இல்லை. ஏன்னா கிரகஸ்த தர்மத்தையே விட்டுடுறாங்களாம். அந்த மாதிரி சுவாமி வந்து தப்சம்சாகலாபத்துல ஒரு கேள்வி கேட்டுன்னு பதில் சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, சன்னியாசிகளுக்கு உத்தமாசிரமம்னு பேர். சன்னியாசாசிரமத்துக்கு உத்தமாசிரமம், மோக்ஷாசிரமம்னு பேர். அப்ப மோக்ஷாசிரமம்னா அவளுக்குதான் மோட்சம் வரும், கிரகஸ்தாளுக்குலாம் வராது அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணிட்டு தேசிகன் அது இல்லை. அவளுக்கு வந்து இந்திரிய நிகிரகம் பண்றவன், புலனடக்கம் இருக்கு, கோபதாபங்கள் வராதவன். கோபதாபம் இன்னும் வரப்போறது, 2-3 அதிகம்தான் வரப்போறது. கோபதாபங்கள் வராது. கோபதாபங்கள் அவளுக்கு வரலன்னு நினைச்சுக்கோங்க, அவளால சுலபமா வித்தியை அனுஷ்டிக்க முடியும். அதே கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு கிரகணி, குழந்தைகள், சம்சாரம், இந்த சம்சார பந்தத்துல இருக்கிறதுனால நிறைய கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. எல்லா சிந்தனையும் வந்து படுத்தி எடுக்கும். அதனால கோபதாபங்கள் வரும், இந்திரிய நிகிரகம் வராது. அதனால அவளுக்கு யோக்கியத்தை கொஞ்சம் கூட இருக்கு, யதீஸ்வரா இருக்கு. அதனால அந்த மோட்சாசிரமம்னு சொல்றதுன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் சப்தம் தாக்கலாப்தர். ஆகையினால இதுதான் விசேஷம். ஒரு கிரகஸ்த தர்மத்தையே விட்டுடுறேன் அப்படின்னு எதிகளாக மாறி விடுறா. எதிகளாக மாறிட்டாக்கா அவளுக்கு இப்ப கர்மாவே அனுஷ்டானம் இல்லையே, அதனால வித்யை தான் பிரதானமா இருக்குது, கர்மா பிரதானம் இல்லை அப்படின்னு இங்க வருது. அதை இந்த சூத்திரத்தினாலே இப்ப சாதிக்கிறார். இப்ப பாருங்க, காமகாரேன செய்கே ஏகே, சில சாகையை சேர்ந்தவர்கள், சில வேத சாகையை அத்தியனம் பண்றவான்னு அர்த்தம். அவன் என்ன பண்றானா, காமகாரேனுச்சு காமகாரேனுச்சு அப்படின்னா விருப்பப்படி அப்படின்னு அர்த்தம். தான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இந்த காலத்துல எல்லாம் மாதிரி இல்லை, அந்த காலம் எப்படி அவளே வைராக்கியத்தினால என்ன பெரிய ஆம்பியா என்ன பெரிய குழந்தை அப்படின்னுட்டு விரக்தி அதிகமா இருந்தது. அந்த விரக்தியினால பண்ற காமகாரேனுச்ச வித்யானுஷ்டஸ்ய கார்ஹஸ்ய தியாகமதீயதே. வித்யானுஷ்டன் பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு கிரகஸ்த தர்மம் கார்ஹஸ்ய தியாகம் அதீயதே. எங்க இருக்கு, கிம் பிரஜையா கரிஷ்யாமஹா, பிள்ளையினால குழந்தைகள்னால நாம என்ன பண்ண போறோம், ஏஷாம் நஹ அயமாத்மா அயம் லோக, ஏஷாம் நஹ எந்த நம்மளுக்கு அயம் ஆத்மா இந்த பரமாத்மா அயம் லோக இந்த இந்த உலக பொருளா தெரியறதோ, என்ன அர்த்தம், பிரபஞ்சத்தையே பரமாத்மாவா பாக்குறான். பிரபஞ்சத்தையே பரமாத்மாவா ஒருத்தன் பார்த்தான்னாக்கா அவனை காட்டிலும் வசந்தவன் இருக்கானா, ஏன்னா பிரபஞ்சமே பரமாத்மாவா அவனுக்கு தெரியுது. எல்லாத்தையும் சர்வம் பிரம்மமயம்னு அவன் இருக்கான். எல்லாமே ரங்காரங்கான் ரங்கனாவனே பார்த்துட்டு இருந்தாக்கா அவனுக்கு எதுக்கு இந்த உலகியல் அனுபவம்ன்றது தேவையா இருக்கு, வேணாம் இவனுக்கு. அவன் சொல்றான் எல்லாமே பரமாத்மயமா இருக்கு, பரமாத்மயமா பார்த்துட்டாக்கா இவனுக்கு இந்த பற்றுதலே வராது இல்லையோ, அதனால இந்த குழந்தைகள்லாம் நமக்கு எதுக்கு, இதனால நம்ம என்ன பண்ண போறோம், ஏன்னா இந்த லோகமே பரமாத்மாவா நமக்கு தெரியுது, அதனால நமக்கு இந்த கிரகஸ்த தர்மமே வேண்டாம் அப்படின்னு விடுறாளாம். இது கார்ஹஸ்ய கர்ம தியாகம் ப்ரவத். இந்த வாக்கியமானது என்ன பண்றதுன்னா கார்ஹஸ்ய கர்மா அதனுடைய தியாகத்தை விடுதலை விடுதலை அதை விட்டுறோம். அதை சொல்றது அது ப்ரவத் சொல்லுகிற வாக்கியம். வாக்கியமானது வித்யா பிரதானமிதி தரிசயதி, வித்யைதான் பிரதானம், வித்யைதான் பிரதானமே தவிர்த்து கர்மா பிரதானம் என்ன அப்படின்னு சொல்றது. அதனால வித்யைதான் நமக்கு பிரதானம். வித்யை பிரதானமா போயிடுச்சுனாக்கா இந்த கர்மா வச்சுன்னு என்ன பண்ண போறோம், அதனால கர்மாவே இங்க விட்டுட்டாலே கிரகஸ்த தர்மத்தை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா கர்மாவும் போயிடுறது. அன்னைக்கே ஒரு விஷயம் சொன்னோம், ஒருத்த ஆம்பியாரோட சேர்ந்து யாகாதிகளை பண்றான், கிரகணியை சுமங்கலியா போயிடுறான்னு நினைச்சுக்கோங்க, அப்ப அவனால எந்த கர்மாவும் அனுஷ்டிக்க முடியாது. ஆண்டியா பரவச்சுட்டாலே சுமங்கலியா பரவச்சுட்டாலே அப்ப இவனுக்கு கர்மாவை அனுஷ்டிக்கவே முடியாது. அப்பவே இவனுக்கு கிரகஸ்த தர்மத்துல பாதிப்பாயிடுச்சு. இவன் கிரகஸ்த தர்மத்தையே விட்டுறேன் அப்படின்னு சன்னியாசம் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ வித்யை ஒண்டிதான் இருக்கு, கர்மா இல்லைன்னு ஆயிடுறது. அதனால பிரம்ம வித்யை தான் பிரதானமானதே தவிர்த்து கர்மா பிரதானம் இல்லை. அதனால கர்மாவை வச்சுட்டு பார்க்காதீங்க, பிரம்ம வித்யை வச்சுன்னு எல்லாம் பார்க்கணும். அதனால பிரம்ம வித்யை தான் புருஷார்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. அதன் பிறகு அடுத்த சூத்திரம் உபமர்த்தம் சே அப்படின்னு சொல்றது. எல்லாரும் விரும்புறது என்னது, ஐயோ என்னுடைய பாபம் இப்படி படுத்துறதே, இந்த பாபம்னா எப்ப கழியும் எப்ப போகும் இதெல்லாம் அப்படின்னு தான் நாம எல்லாம் ஆசைப்படணும். ஏன்னா நிச்சயப்படி காத்தால இருந்த ராத்திரி தூங்குற பரியந்தம் எத்தனையோ உபதிரவங்கள். இன்னைக்கு திருப்பதியில மலையிலிருந்து ஐயங்கர் எழுந்தொழினார் எழுந்தொழினார் திருச்சானூர் எழுந்தொழிட்டார். எனக்கு தெரியும், போன வருஷமே அடையினால போக முடியல, இந்த வருஷம் கஷ்டப்பட்டு போயிட்டேன். இவ்வளோ ஆயிடுச்சுட்டு போயிட்டு அங்க போனா அப்படி என்பது 20 போனேன் தேசிய சண்டை தேசிய சேர்த்தேன் சேர்த்துட்டு இருந்தா ஸ்ரீசராரி எழுந்தோட பண்ணிட்டா ஸ்ரீசராரி எழுந்தோட பண்ணிட்டவே ஐஷிங்கருக்கு மரியாதை பண்ணணும் அதனால நம்ம நான் இதுவா இருக்கும் கொஞ்சம் இவ்வளவு இருக்காரு அதனால அடியேன்னு போனேன் ஐஷிங்கரை பார்த்தேன் எவ்வளவு விசாரிக்க கூப்பிட்டேன் ஐஷிங்கரை விசாரிச்சு அப்புறம் ஐஷிங்கர் உடனே கேட்டேன் எப்ப திருவன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு முடியல முடியல அப்படின்னு சாய்ச்ச நிக்க முடியல ஐஷிங்கரால ஒரு 20 அடி 15 அடி எழுந்துருளியாருது திரும்ப என்ன முடியல உட்காந்துட்ட ஸ்டூல் எடுத்துன்னு இருந்தா அதில் எழுந்துருள் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்படி எப்படி இருந்து அதன் பிறகு உள்ள போய் கோவிந்தன் சன்னதியில நின்றுண்டு ஜீயர்லாம் ரொம்ப பிரீதியா பார்த்துட்டா பார்த்து எழுந்துடணும் வழுக்க போறது அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணார். இதுல சுவாரஸ்யம் ஐஷிங்கருக்கு தான் ஆபரேஷன் ஆயிருக்கு அதனால அவர் கஷ்டப்படுற அடியனுக்கு ஒரே ஒரு ஆபரேஷன் தான் ஆயிருக்கு இந்த ஒரு ஆபரேஷன் அடியனால முடியல அடியே நின்றுட்டே இருந்த முடியும் முடியல கீழே தலையிலையும் உட்கார முடியாது உட்கார கூடாதுன்னு ஐஷங்கர் இருக்க நான் எப்படி உட்கார்றது அல்லாடி அல்லாடி போயிட்டேன் அப்பெல்லாம் கஷ்டப்பட்டது நம்ம எவ்வளவு பாவம் பண்றோம்னு இப்பதான் தெரியுது நிறைய புண்ணியம் பண்றோம் இத்தனை பாகவதாரோட ஐஷங்கரோட சேர்ந்து திருவாளை சேவிச்சிருக்கேன் அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த மாதிரி உட்கார முடியாம நிக்க முடியாம அல்லாடுறமே முடியவே இல்லை. அப்புறமும் அகோதர மடத்துக்கு எழுந்துட்டார் சன்னதி வீதியில கோவிந்தராஜன் சன்னதி வீதியில அது அங்க போய் உட்காந்து ஒரு ஓரமா ஒரு படிக்கட்டுல போய் உட்காந்துட்டாடி ஏன்னா இவ கோயில்காரெல்லாம் வந்தா அவளுக்கு எல்லாம் மரியாதை இருக்கணும் ரிஷிங்கர் எழுந்துட்டார் அதனால கொஞ்சம் பரவாயில்லன்னு ஆச்சு ரிஷிங்கருக்கு. அதுக்கப்புறம் அவள்லாம் போன உடனே எல்லாரும் சேவிக்கு வாங்கோ அப்படின்னா அப்புறம் இவ்வளவு ஐஷியம் போய் முதல்ல அடி சேவிக்கு போனேன் ஐஷிங்கரே அடியை பார்த்துட்டு எதுக்கு சேவிக்கணும் கை கூப்பினா போறோம்ப்பா அப்படின்னு இல்ல அடியேன் அப்படின்னு சங்கரமா தான் சேவிச்சேன் அக்ஷர சேர்த்தேன் உடம்பு பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் ஆசைக்கு வந்து சேர்ந்துட்டு பட்டுட்டேன் ஒண்ணுமே சாப்பிடாம போயிட்டேன் பெருமாள் ஆராதனை பண்ண பழம் ஒண்டி கொடுத்தா அதை சாப்பிட்டு அடியேன் போயிட்டேன் அங்க அப்புறம் வந்து பட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எடுத்து பலகாரம் கொடுத்தா சாப்பிட்டு அப்புறம் காலேஜ் போயிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பாபம் இருக்கே எப்படி படுத்துறது பாருங்க பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாதத்தே வியாதி ரூபமா தான் பாதிக்கும். இந்த வியாதிங்கிறது உடம்புனாலேயோ மனசனாலேயோ வரக்கூடியது அதனாலதான் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் சொல்றோம். இந்த மாதிரி நமக்கு உடம்புலையோ மனசுலையோ இதெல்லாம் வரது இல்லையோ அது இந்திரியங்கள்லையோ எவ்வளவு கஷ்டம் அதனால இத்தனை கஷ்டத்தை நம்மளால அனுபவிக்கவே முடிய மாட்டேன்றது. அதனால நம்ம என்ன ஆசைப்படுவோம்னாக்கா இந்த பாபங்கள்லாம் எப்ப போகும் அப்படின்னு தான் நமக்கு தோன்றது அதுதான் முக்கியம். இப்போ இந்த பாபம் கழியணும்னு வச்சுக்கோங்க எந்த வாக்கியத்திலேயாவது கர்மாவனால பாபம் கழியறது அப்படின்னு இருக்கா? வேத வாக்கியம் எங்கேயுமே சொல்லல கர்மாவன் விட்டுச்சாக்கா பாபம் போகும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. பகவத்கீதையில சொல்றேன் சில இடங்கள்ல சொல்றேன் அங்க எம்பெருமானாலும் சரி சுவாமி தேசிகனும் சரி அந்த கர்மாவனால பாபம் போகுதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா நமக்கு மோட்சத்துக்கு பிரதிபந்தகமான பாபம் போகாது அது அப்படியேதான் இருக்கும். எது போகும் அப்படின்னா நாம உபாசனை பண்ண முடியும் உபாயத்தை அனுஷ்டிக்கணும் அதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாபங்கள் தான் கழியும். அது கூட எப்படி பலத்தை எதிர்பார்க்காம ஆத்ம ஞானத்தோட கூடின கர்மா அந்த கர்மாவை அனுஷ்டித்தால் இந்த பாபங்கள் எல்லாம் போகும். எந்த பாபம் உபாய விரோதியான பாபங்கள் மோட்ச விரோதியான பாபங்கள்லாம் பிரம்ம வித்யினாலதான் போகும் பிரம்ம வித்தியினாலதான் போகும். அது இத நாங்க சொல்லல எங்க இருக்கு அப்படின்னாக்கா முண்டகோபுரம் சொல்றது வித்யதே ஹதய கிரந்தி க்ஷீயந்தே சர்வ சம்சயா சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய பாபாணி தஸ்மின் திருஷ்டே சேதேதாசே கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு இருக்கு. வித்யதே ஹதய கிரந்தி மனசுல எத்தனை முடிச்செல்லாம் இருக்கு, எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். நிச்சயப்படி நமக்கு ஆசைகள், காமம், கோபம், குரோதம் எத்தனை இருக்கு. அதனால அசூயை, கெட்ட குணங்கள்லாம் இருக்கு. அந்த முடிச்சு இருக்கு பாருங்க, கிரந்தின்னா முடிச்சுன்னு பேரு, பிரம்ம முடிச்சுன்னு சொல்றவன் அத பிரம்ம கிரந்தி அப்படின்னுவா. இந்த மாதிரி முடிச்செல்லாம் இருக்கு, அதை மனசுல இருக்கக்கூடியது, இதெல்லாம் வைராகியத்தை கெடுக்கக்கூடியவைகள். நீங்க கணக்க உபாயத்தை அனுஷ்டிச்சு பகவானை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் வித்யதே ஹிருதய கிரந்தி, அந்த முடிச்சானது வித்யதே புழக்கப்படும், அது போயிடுது, அந்த அழுந்து போடும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சித்தியந்தே சர்வ சம்சயா, அனைத்து சம்சயங்களும். என்னென்ன சந்தேகம்? தடுக்கி விழுந்தாலும் நமக்கு சந்தேகம், எதில பார்த்தாலும் சந்தேகம், யாரை பார்த்தாலும் சந்தேகம், அது அத்தனையும் போயிடும், எல்லாம் போயிடும். சித்தியந்தே, எல்லா சந்தேகங்களும் வெட்டப்படுகின்றன, எல்லாம் அதான் எல்லாம் போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீயந்தே சாஸ்திய கர்மாணி அசிய, இந்த உபாசகன் இருக்கானே அவனுடைய கர்மாக்கள் அத்தனையும் க்ஷீயந்தே, எல்லாம் அழிஞ்சுட்டும். எப்ப தெரியுமா? தஸ்மின் திருஷ்டே பராபரே, அந்த பிரம்மத்தை பார்க்கும் பொழுது. லோகத்துல எது எது வசுந்ததோ அந்த வசுந்ததெல்லாம் காட்டிலும் வசுந்தவனவன் பரமஞ்ச தெய்வத்தம், எல்லா தேவதைகளை காட்டிலும் பரமமான தெய்வத்தம் பகவான் தான். அவனை கணக்க நாம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அப்போ நம்மளுடைய பாபங்கள் போயிடும், கர்மாக்கள், புண்ணிய பாபரூப கர்மாக்கள் எல்லாம் போயிடும். நம்ம சித்தாந்தத்துல புண்ணியம் கூட பாபசப்தத்தினாலதான் சொல்லப்படுறதுன்னுட்டு சாத்திருக்கார் பிரமாணர். அதனால புண்ணியமோ பாவமோ எல்லா கர்மாக்களும் அழிஞ்சிடும், எல்லா சந்தேகங்களும் போயிடும். மனதில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களாகிற முடிச்சுக்கள் அது எல்லாம் அழிஞ்சிடும். எப்போ பிரம்ம வித்யா அனுஷ்டிச்சு பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு, பிரம்ம வித்யா அனுஷ்டிச்சு பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணணும். சாட்சாத்காரம்னு என்ன அர்த்தம்? நேர பெருமாளை பாக்குறதுன்னு அர்த்தம் இல்லை. மனசுக்குள்ள பாவனா பிரகர்ஷத்தினால பெருமாளையே நம்ம மனசுல இருக்க வந்துருவார் பெருமாள். நம்ம எந்த பெருமாளை ஆசைப்படுறோமோ அது தேவ பிரமாவளத்திரோ ரங்கநாதனோ யார அவதரம் யாரா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த பெருமாள் ரொம்ப பிடிக்குமோ அந்த பெருமாள் வந்துருவார் நமக்கு. பெருமாள் வந்துட்டாருனாக்கா பெருமாள் நாம பேசின்னு இருப்போம், பெருமாள் நம்ம கிட்ட பேசுவார். அதெல்லாம் எப்ப வருவது? தரிசன சமானாகாரம் பேர். இதான் திருஷ்டேன்னாக்கா பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? பார்க்கற மாதிரி அவ்வளோ ஒரு அபியாசம் வந்துடும். கத்தியத்தை சொல்றோ கதாஹம் பகவந்தம் அப்படின்னு சொல்லி சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா, எப்ப நான் தெரிவித்தேன் அப்படின்னு ஒரு துறை வேகம் வருது பாருங்க. அந்த மாதிரி சமயத்துல நம்ம பெருமானுக்கு நினைச்சு 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 நேர பெருமாள் நம்ம எதிர வந்து நிப்ப. அது எப்படி? தரிசன சமானமான ஆகாரம். அந்த மாதிரிதான் நான் பார்க்கலையே நீ பார்க்கலையே கேட்கக்கூடாது, அது அந்த அனுபவிக்கிறவள் கொண்டிதான் தெரியும். அது அனுபவிக்கிறவள் கொண்டிதான் தெரியும். அது நமக்கே உண்டு, சில சமயத்துல நமக்கு தெரியாது. நம்ம ஸ்ரீமத் ராமாயணம் சேவிந்தோம், ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கிச்சே பிராட்டி அழற, பிராட்டி சுந்தரகாண்டத்துல அழறதெல்லாம் பார்க்கச்சே நாம அழாம இருப்போமா? சர்வ ஜெகநாத அவளே அழறான்னாக்கா நம்மளால தாழ முடியறதா? நம்ம எல்லாரையும் சீராட்டி நம்மளை வளர்க்கிறவாவும் சைதன்ய சன்னிதாயினின்ற தேசியம், அப்படிப்பட்ட அவ அழறான்னு கேட்டுச்சா நம்மளும் அழறமே. இதான் சாட்சாத்காரம். ஸ்ரீராமன் பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கான்னாக்கா அப்போ பெருமான நேரம் நமக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது. நீங்க ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்ச வாழ்க்கை தெரியும், ஸ்ரீமத் ராமாயணம் கதை கேட்கிற வாழ்க்கை தெரியும். அந்த பிராட்சி அழகெல்லாம் அந்த பிரகரணம் எல்லாம் வரைச்சு ஓடவே ஓடாது. சுந்தரகாண்டமோ யுத்த காண்டமோ அதே யுத்தத்துல பெருமாள் ஜெயிச்சு அதுக்கப்புறம் பெருமாள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறத சேவிப்பமே, அப்ப எவ்வளவு ஆனந்தம் வரும் தெரியுமா? மனசுல எவ்வளவு ஆனந்தம். சுந்தரகாண்டத்திலேயே கூட சரி திரஜடா அவ சொப்னத்தை சொல்றா. அந்த சொப்னத்தை சொல்லச்ச மனசு ஆனந்தப்படும். நமக்கு ஸ்ரீராமன் லட்சுமணனும் வெள்ளை யானையில ஆச்சரியமா மேல போறா. அதே ராவணன்லாம் ரத்த மடு அதுல எருவ மாட்டுல கழுத மேல வந்து உழுந்துடுறா அப்படின்னா படிக்கிறோம். அந்த சமயத்துல ஒரு சந்தோஷம் வருது, துக்கத்தினுடைய ஒரு சந்தோஷம் வந்துடுறது, சாட்சாத்காரம். இதான் தரிசனத்து மானாக்காரம். இது நம்ம அனுபவம் நிறைய இருக்கு. பெருமாள் நம்ம அனுபவிச்சு சேவைக்கு அது வருது. 4 வருஷம் 2019 அமுதன் உற்சவத்துல போய் தேர்ல சேவிச்சேன். அதுக்கு முதல் நாள் யானை வாகனம் எல்லாம் முடிச்சு சேவிச்சேன். கைத்தார சேவால எழுந்து உடனே இருக்கிறோம். சக்கரபாணியும் சாரங்கபாணியும் என்ன அழகா இருந்த, என்ன அழகு, அப்படியே மனசுல பதிஞ்சு போயிட்டாரு அமுதன். அனுபவிக்க அனுபவிக்க பெருமாள் கிட்ட நேர பேசுற மாதிரிதான் தோணும். இது சாதாரண மனுஷன் ஒரே பாபமயமா இருக்கக்கூடிய அடியர்களா தோன்றதுன்னாக்கா நம்ம ஆச்சாரியால் மாதிரி இருக்கக்கூடிய யோகிகளுக்கு எப்படி தெரியும்? அதனால தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படிங்கிறது அது. அதனால உபமர்த்தம், உபமர்த்தம்னாக்கா அழுதல். கர்மான்லாம் இருக்குதே நம்ம பண்ற புண்ணியபாபம் இருக்கும் கர்மா. அந்த கர்மாக்கள்லாம் போறது எதனால போறது அப்படின்னாக்கா வித்தியினால போறது. வித்தியை காமகாலேனச்ச ஏகேன்னு கொள்ளியோ அது இங்க எடுத்துக்கணும். சே ஏகேன்னு உபமர்த்தம் ச ஏகே. சில சாகையை சேர்ந்தவர்கள் ஓதுகிறார்கள். உபமர்த்தம்னா அழிவு. என்ன அழிவு? வித்யா சர்வ கர்ம உபமர்த்தம் ச அதீயதே. வித்தியினால சர்வ கர்ம உபமர்த்தம் அனைத்து கர்மாக்களுடைய அழிவையும் அதீயத்தை ஓதுகிறார்கள். அந்த மாதிரி சாகையில ஓதுறா. முன்னோர்கள் சொல்றது அது வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு சொல்றது அது. இது தது வித்யாயார் கர்மாங்கத்தே நசங்கச்சதே. வித்ய கணக்க கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு நீ சொன்ன நியமனத்தை பார்த்து கேட்கிறாரு. வித்ய கணக்கு கர்மாவுக்கு அங்கமா போயிடுச்சுன்னாக்கா நீ என்ன சொன்ன? அங்கத்துக்கு பலன் கிடையாது, பிரதானம் கர்மாவுக்கு தான் பலன் அப்படின்னு. ஆனா பாரு, இங்க பாபங்கள்லாம் போறது, சந்தேகங்கள்லாம் போயிடுறது, முடிச்சுகள்லாம் விழுந்து போயிடுறது. முடிச்ச சிக்கல் சிக்கல் தவிர்த்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு நிம்மதி வந்துடுறது. ஆகையினால இந்த இடத்துல உபமர்த்தம் கர்மாவெல்லாம் அழியறது அது சொல்லப்படுறது இங்க. ஆகையினால இது வித்யைக்குதான் ஏற்றமையை தவிர்த்து கர்மாவுக்கு ஏற்றமை கிடையாது. வித்யை தான் பிரதானம். அந்த வித்யை தான் சர்வத்துக்கும் சேஷியா இருக்கும். ஏன்னா அது பகவானை பத்தி நினைக்கிறது இந்த வித்யன்றது. கர்மான்றது அப்படி இல்லை. சுத்திர தேவதைகள், அந்த தேவதைகள்லாம் கூட பெருமாள் கீழே இருக்கிறவார்கள். அதனால அந்த கர்மாவுக்கு பிராதான்யம் இல்லை, பிரம்ம வித்யைக்கு தான் பிராதான்யம். அந்த பிரம்ம வித்யை தான் நமக்கு பலனை கொடுக்கறது, புருஷார்த்தத்தை கொடுக்கும். அதனால கர்மாக்கள்லாம் அங்கமாகத்தான் இருக்கும். அதனால கர்மாவை அங்கமாக உடைய வித்யிலிருந்துதான் புருஷார்த்தம் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடிக்கிறார். அதன் பேர்ல ஆசிரம விஷய விசாரங்கள்லாம் வருது. 4 சூத்திரங்கள்னால ஆசிரமம், பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்யாசாசிரமம், இந்த 4 ஆசிரமங்களும் அவாடுகள்லாம் கூட அதிகாரம் உண்டு. அதுல ஊர்த்வரேதஸ் அப்படின்னுட்டு ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஊர்த்வரேதஸ்ன்னா என்ன அர்த்தம்னாக்கா சன்னியாசிகள், சன்னியாசிகளா இருக்கா பாருங்க. அவள்ல அக்னிஹோத்திரம் கிடையாது, அவளுக்கு யாகங்கள்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. அதாவது ஜோதிஷ்டோம யாகம், அக்னிஹோத்திர ஹோமம், அதுக்கப்புறம் தர்சபூர்ண மாச இஷ்டி, இதெல்லாம் நித்தியகர்மா, அந்தந்த காலத்துல பண்ணணும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப அது யாருக்குன்னா கிரகஸ்தனுக்கு தான். ஆனா இந்த சன்னியாசிகளுக்குலாம் அது அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. இப்ப கிடையாது. ஆனா சன்னியாசிகளுக்கும் இந்த வித்யில அதிகாரம் உண்டு சொல்றது. ஏன்னா சப்தமே அப்படி சொல்லிட்டு போயிடுத்தது. அதனால இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் ஆசிரமம் உண்டு. அந்த ஆசிரமத்துல அவ வந்து கர்மாக்களை அனுஷ்டிக்க வேண்டாம். வேற என்ன பண்ணணும்? அவளுடைய தர்மங்கள் அனுஷ்டிச்சா போதும். அவ ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சா போதும். அந்த ஆசிரம தர்மன்றது எது? தபஸ். எப்பொழுதும் நாராயண ஜபம் பண்ணணும். லோகக்ஷேமார்த்தமும் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கோசரம் ஜபம் பண்ணணும், தபஸ் பண்ணணும். காயக்லேஷம் பண்ணிக்கணும், உடம்ப வர்த்திக்கணும் அவ மாத்திரம். ஏன்னா அவ சொல்றது 8 கவளம் சாப்பிடலாம். தன் கை பிடிச்சு எடுத்து சாப்பிடணும் இல்லையோ, 8 கவளங்கள் சாப்பிடலாம் அவ. அதே வானப்பிரஸ்தன் 16 கவளங்கள் சாப்பிடலாம். கிரகஸ்தன் 32. அதே எதேஷ்டம் பிரம்மச்சாரினம். ஏன்னா அப்பதான் உடம்பு நல்லா போட்டு பண்ணிக்க இது பண்ணிக்க முடியும். அதனால பிரம்மச்சாரி வந்து எதேஷ்டம் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. அந்த 8 கவளம் சாப்பிட்டா வேற ஒன்றும் கிடையாது. மாத்தியானி விட்டுட்டு அதை சாப்பிடணும். அதனாலதான் ராத்திரி வேளையில என்ன பண்றான்னாக்கா ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால மனுஸ்மிருதியில என்ன இருக்கு, விரத தினங்கள்லாம் இது மாதிரி ஒரே வேலைதான் சாப்பிடணும்னு நினைச்ச பலாகாரம் பண்ண சொல்றது. பலாகாரம், பழம்னா என்ன அர்த்தம்? பழங்கள், அந்த மாதிரி வேர்கள். வேர்கள்னா கிழங்கு, பழம், கிழங்கு, பால், தயிர், மோர், நெய், தீர்த்தம், இதெல்லாம் பசி எடுத்தா சாப்பிட சொல்றது. ஏகாதசிக்கு அப்படிதான் நம்ம எல்லாரையுமே சொல்றது. அது பலாகாரம் பண்ண சொல்லிதான் சாப்பிட சொல்றது. ஆனா நாம பலகாரம்னு இதை மாற்றிட்டோம். உண்மையிலேயே அது கூடாது. சுவாமி தேசிகன் வந்து என்னைக்கு ஏகாதசி என்னைக்கு எவன் ஒருவன் அன்னத்தால் ஆனதை சாப்பிட்றானோ அரிசியால் ஆனதை சாப்பிட்றானோ அவனுக்கு இப்படி வரும் அப்படி வரும்லாம் சாய்ச்சிருக்காரு. நிறைய அதாவது ஸ்லோகங்களே உதாகரிச்சிருக்காரு தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேதாரத்துல. ஆகையினால அது கூடாது. இது எல்லா ஆசிரமத்துக்குமே, அது சன்னியாசாசிரமத்துக்கு விசேஷம். அதனால காயக்லேஷம் பண்ணிக்கணும் அவ. தபசு அப்படின்னா காயக்லேஷம், உடம்ப வருத்திக்கணும் அவருடைய தர்மம். அந்த மாதிரி பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. கர்மா கிடையாது, ஆனால் பிரம்ம வித்தியில அவ அதிகாரம் உண்டு. இப்ப கர்மாவே கிடையாது, ஆனா பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டுனாக்கா அப்ப வித்யா பிரதானமா கர்ம பிரதானமா? வித்யை தான் பிரதானம் அப்படின்னுட்டு எம்பரம் சூத்திரக்காரர் சாதிக்கிறார். உடனே தேவினி கேட்கிறார், அது அனுவாதம் தான், அது விதி கிடையாது. கிடையாது, அது விதி தான் அப்படின்னுட்டு வியாச சூத்திரக்காரர் திருவுள்ளப்படுற. இது அத்தனையும் இந்த 4 சூத்திரங்கிறனால சாதிக்கப்படுறது. அது அதை அப்புறம் சேவிக்கலாம். அத்தன் குரு பரம்பராயே நமகா.